எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகிய அந்திரேயா தலைமைச் சீடராகிய பேதுருவின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். புனித அந்திரேயா இயேசுவால் முதன் முதலாக அழைக்கப்பட்டவர் என்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் ஆவார். வாழ்வில் இயேசுவை பின்பற்றிய அந்திரேயா மரணத்திலும் இயேசுவை பின்பற்றி இயேசுவை போன்று சிலுவையில் மரணத்தை சந்தித்தவர், மறைசாட்சியாக மடிந்தவர். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தம்மை மறுத்து தனது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிற இயேசுவின் சீடத்துவ அழைப்பை தனது வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர் புனித அந்திரேயா. ரஷ்யா, ஸ்காட்லாந்து, கிரீஸ் என பல நாடுகளின் பாதுகாவலராக திகழும் புனித அந்திரேயா மீனவர்கள், சுரங்கப்பணியாளர்கள், படைவீரர்கள் என பற்பல தொழில் புரிபோருக்கும் பாதுகாவலராக திகழ்கிறார். வாருங்கள், ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த புனித அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். புனித அந்திரேயா முதல் முதலாக இயேசுவால் அழைக்கப்பட்டவர் என்று கீழை திருச்சபையால் மிக பெருமையாக கொண்டாடப்படுகிறார். அதற்கு காரணம் யோவான் நற்செய்தியின்படி புனித அந்திரேயா தான் ஏனைய சீடர்களுள் இயேசுவால் முதன் முதலில் அழைக்கப்பட்டவர் ஆவார். அந்திரேயாவின் அழைத்தல் துவக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடராக துவங்குகிறது. மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான யூதர்களுக்கு நடுவில் அந்திரேயாவும் மீட்பரின் வருகைக்காக, மெசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவானின் குரல் ஒலித்தது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் என்கிற திருமுழுக்கு யோவானின் அழைப்புக்கு இணங்கி அவரின் சீடராக பின்பற்றியவர் அந்திரேயா. துவக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடராக திகழ்ந்தவர் எப்போது இயேசுவின் சீடரானார்? திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதியில் இயேசுவுக்கு திருமுழுக்கு வழங்கும் போது தூய ஆவி அவர் மீது இறங்கி வருவதைக் கண்டு இயேசுதான் வரையிருக்கின்றவர் என்பதை கண்டுகொண்டார். அதன் பின்னர் கூடியிருந்த மக்கள் கூட்டத்துக்கும் தனது சீடர்களுக்கும் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே வரையிருக்கின்றவர் என்று இயேசுவை அறிமுகம் செய்தார். இயேசுதான் வரையிருக்கின்ற மெசியா என்பதை அறிந்து கொண்ட அந்திரேயா இயேசுவை உடனடியாக பின்பற்ற முடிவெடுத்து இயேசுவை சந்தித்து இயேசுவிடம், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று வினவினார். இயேசு அவரிடம் வந்து பாருங்கள் என்கிற அழைப்பு தந்ததும் இயேசுவோடு தங்கி அவரை அறிந்து கொண்டு அவரின் சீடராக மாறியவர் என்று அந்திரேயாவின் அழைத்தலை யோவான் நற்செய்தி பதிவு செய்துள்ளது. ஒத்தமைவு நற்செய்திகளான மத்தேயு, மார்க்கு, லூகா ஆகிய மூன்று நற்செய்தி நூல்களும் அந்திரேயாவின் அழைத்தலை கலிலேய கடற்கரையோரமாக பதிவு செய்கிறது. தனது சகோதரர் பேதுருவோடு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது, என்னை பின்பற்றி வா, இன்று முதல் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிற இயேசுவின் அழைப்புக்கு இணங்கி அந்திரேயா இயேசுவின் சீடரானார் என்று இந்நூல்கள் குறிப்பிடுகிறது. இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் போன்று, புதிய ஏற்பாட்டில் சவுல் போன்று இறைகுடலுக்கு செவி கொடுத்து இறையழைத்தலுக்கு பதில் தந்தவர் புனித அந்திரேயா. இயேசுவின் சீடர் குழுவில் அந்திரேயா எங்கிருந்தார்? அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்ன? இயேசுவின் சீடர் குழுவை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, இருவர் இருவராக அனுப்பப்பட்ட 72 நபர்கள் அடங்கிய சீடர்கள் குழு. இரண்டு, இயேசுவோடு எப்போதும் பயணித்து நற்செய்தி பணியில் ஈடுபட்ட 12 திருத்தூதர்கள் அடங்கிய குழு. மூன்று, முக்கியமான தருணங்களில் இயேசுவோடு உடனிருந்த 3 சீடர்கள் அடங்கிய குழு என மூன்றாக பிரிக்கலாம். அந்திரேயா இக்குழுவில் 12 சீடர்கள் அடங்கிய குழுவில் இடம் பிடித்திருந்தார். சீடர் குழுவுக்கு அவர் தந்த மிக முக்கியமான பங்களிப்பு அவருடைய சகோதரரான சீமோன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தவர் என்கிற பெருமை அந்திரேயாவை சாரும். சீடர் குழு சார்பாக இயேசுவிடம் கேள்வி கேட்பதும் இயேசுவின் கேள்விகளுக்கு முதல் நபராக பதில் தருவதிலும் முன்னிலை வகித்தவர் சீமோன் பேதுரு. புதையலை கண்டுபிடித்தவர் தாம் அடைகின்ற அளவிட முடியாத ஆனந்தத்தை போன்று, நாங்கள் மெசியாவை கண்டுகொண்டோம் என மகிழ்ச்சி பரவசத்தால் துள்ளி குதித்த அந்திரேயா தனது சகோதரர் சீமோனுக்கு இயேசுவை பற்றி எடுத்துரைத்து அவரையும் இயேசுவின் சீடராக மாற்றியது புனித அந்திரேயா தான். அதனால்தான் கீழை திருச்சபையில் அந்திரேயாவை பேதுருவுக்கு முந்திய பேதுரு என்று அழைக்கின்றார்கள். இயேசு தனது முதல் சீடர்களை அழைக்கும் போது, இன்று முதல் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைக்கிறார். மீன்களை பிடிப்பது போன்று மனிதர்களை பிடிக்க சொல்கிறார் இயேசு. இயேசு இவ்வாறு சொல்வதில் பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று திருத்தூதர் அந்திரேயாவுக்கு மிக பொருத்தமாக அமைகிறது. மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது வலையை கடலில் வீசிவிட்டு தங்களை படகுக்குள் மறைத்துக் கொள்வார்கள். அப்போதுதான் ஏராளமான மீன்பாடு அதிகமாக கிடைக்கும் என்பதால் அதை மீனவர்கள் மறவாமல் செய்கிறார்கள்.
அதுபோன்று இறைபணியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு இறைபணியாளரும் தன்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிற அழைப்பு வழியாக இயேசு கற்பிக்கும் பாடமாகும். மனிதர்களை இயேசுவுக்காக சேர்க்கும் பணியில் ஈடுபட்ட அந்திரேயா ஒவ்வொரு முறையும் தன்னை மறைத்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்துகிறார். அதற்கு விபிலியத்தில் ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. முதலில் தனது சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தார். அதன் பின்னர் அவர் சீடர் குழுவில் தனது சகோதரனுக்கு முன்னிலையிடத்தை விட்டு கொடுத்துவிட்டு தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதன் பின்னர் அப்பம் பழுகுதல் நிகழ்வில் 5 அப்பம் 2 மீன்கள் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் கூட்டி வந்தவர் அந்திரேயா. அதன் பின்னர் ஏனைய சீடர்களோடு அந்திரேயா தன்னை மறைத்துக் கொள்கிறார். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 நபருக்கு அவர் உணவளிக்கிறார். உலகியல் தத்துவத்திற்கும் ஞானத்திற்கும் புகழ்பெற்ற கிரேக்கர்கள் இயேசுவை பற்றி கேள்வியுற்று அவரை காண வேண்டும் என வந்தார்கள். அப்போது பிலிப்பு அந்திரேயாவிடம் கிரேக்கர்களை அறிமுகம் செய்து வைக்க அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் கூட்டி வருகிறார். அதன் பின்னர் அந்திரேயா தன்னை மறைத்துக் கொள்ள இயேசுவுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. இயேசு அவர்களுக்கு மிக முக்கியமான போதனையை கற்பித்தார். கோதுமை மணி மண்ணில் மடிந்து விழுந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என மிக முக்கியமான இயேசுவின் போதனை இங்கு வெளிப்படுவதின் துவக்கமாக புனித அந்திரேயா திகழ்கிறார். துவக்க கால திருச்சபையில் ரோம், அலெக்சாந்திரியா, அந்தியோக்கியா, எருசலேம், பைசாந்தியம் என இவை 5 தலத்திருச்சபை தளங்களாக விளங்கியது. ஒவ்வொரு தலத்திருச்சபைக்கும் என தனித்தனியாக பாதுகாவலர்கள் இருந்தார்கள். எருசலேம் தலத்திருச்சபை இயேசுவின் 12 திருத்தூதர்களை தங்கள் பாதுகாவலராக கொண்டாடியது. ரோம் மற்றும் அந்தியோக்கிய திருச்சபையின் தூண்களாக விளங்கிய பேதுரு மற்றும் பவுலடிகளாரை தங்கள் பாதுகாவலர்களாக கொண்டாடியது. அலெக்சாந்திரியா தல திருச்சபை திருத்தூதரும் நற்செய்தியாளருமான மார்க்குவை தங்களின் பாதுகாவலராக கொண்டாடியது. வைசாந்திய திருச்சபை அம்மண்ணில் நற்செய்தி பணியில் ஈடுபட்ட புனித அந்திரேயாவை தங்கள் திருச்சபையின் பாதுகாவலராக கொண்டாடி மகிழ்ந்தது. அந்திரேயாவின் நற்செய்தி எனப்படும் அந்திரேயாவின் பணிகள் என்னும் நூலில் அவர் பணிபுரிந்த இடங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. தூயாவியால் தூண்டப்பட்ட அந்திரேயா கீழ்த்திசை நாடுகளில் நற்செய்தி பரப்பும் பணியில் ஈடுபட்டவர் ஆவார். ரோம், கிரீஸ், சைப்ரஸ், உக்ரைன், ரஷ்யா, சிசிலியா, பிலிப்பைன்ஸ், மால்தியா, புரூசியா, அமல்ஃபி, கருங்கடல் பகுதிகள் என பல நாடுகளில் இயேசுவை அறிவித்தவர், நற்செய்தி பணியில் ஈடுபட்டவர் புனித அந்திரேயா. ஏறக்குறைய அவர் பணியாற்றிய அனைத்து நாடுகளிலும் அந்நாட்டின் திருத்தூதராக இன்றும் கொண்டாடப்படுகிறார். திருத்தூதர் அந்திரேயா ஸ்காட்லாந்து நாட்டின் திருத்தூதராகவும் கொண்டாடப்படுகிறார். புனித அந்திரேயாவின் திருநாளை நவம்பர் 30 அந்திரேயா தினமாக ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஆட்சியாளர்கள் அரசர்கள் அரியணையில் அமரும் போது திருத்தூதர் அந்திரேயாவின் பெயரில்தான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்களின் புதிய ஆட்சியை துவக்குகிறார்கள். திருத்தூதர் அந்திரேயா ஸ்காட்லாந்து நாட்டின் திருத்தூதராக திகழ 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. கிபி 357 கிரேக்க நாட்டின் துறவி புனித ரூல் எனப்படும் ரெகுலஸ் என்பவருக்கு காட்சியில் தோன்றிய வானதூதர் உலகின் கடைசி எல்லைக்கு திருத்தூதர் புனித அந்திரேயாவின் புனித பண்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அவர் கடலில் பயணித்து கடைசியாக வந்தடைந்த இடம் ஸ்காட்லாந்து. அது அன்றைய நாளில் உலகின் கடைசி எல்லையாக கருதப்பட்டது. அவ்விடத்தில் புனிதரின் புனித பண்டங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இறை மக்களின் வணக்கத்துக்காக நிறுவப்பட்டது. இவ்வாறு அந்திரேயாவின் பக்தி முயற்சிகள் அம்மண்ணில் வேரூன்ற துவங்கின. புனித அந்திரேயா ஸ்காட்லாந்து நாட்டின் திருத்தூதராக கருதப்பட மற்றொரு காரணம், அந்நாட்டு அரசர் ஆங்குஸ் போர்க்களத்துக்கு தயாராகி கொண்டிருந்த போது நீலவானில் தோன்றிய எக்ஸ் வடிவ சிலுவை அடையாளம் அவருக்கு நம்பிக்கை தந்தது. புனித அந்திரேயா நம்மோடு இருக்கிறார், போர்க்களத்தில் நம்மை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி படைவீரர்கள் அனைவரும் புனிதரின் சிலுவை அடையாளத்தை அணிந்து கொண்டு போர்க்களம் செல்ல அறிவுறுத்தினார். கேடயம், போர்க்கருவிகள், ஆடைகள், கொடிகள் அனைத்திலும் எக்ஸ் வடிவ சின்னம் பொறிக்கப்பட்டது. அரசன் மாபெரும் போர்க்களத்தில் வெற்றி பெற்றான். அதன் பின்னர் திருத்தூதர் ஸ்காட்லாந்து நாட்டின் திருத்தூதரானார் என மற்றொரு கருத்தும் நிலவுகிறது. திருத்தூதர் அந்திரேயாவின் மறைசாட்சியத்தை பற்றி குறிப்பிடும் போது ரோமையாளுநர் ஆகியாவின் மனைவியையும் சகோதரனையும் மனமாற்றி புனித அந்திரேயா திருமுழுக்கு வழங்கியதால் ஆத்திரமுற்ற அரசன் புனிதருக்கு சிலுவை தண்டனை விதித்தான். கிரீஸ் நாட்டிலுள்ள அக்காயா மஹ்பத்ராஸ் என்னும் ஊரில் மறைசாட்சியாக மறித்தார் புனித அந்திரேயா. அவருடைய சிலுவை சாவில் ஒரு வித்தியாசம் உண்டு. தனது குருநாதர் இயேசுவை போன்று மடிவதற்கு தனக்கு தகுதியில்லை என்று சொல்லி
எக்ஸ் வடிவ சிலுவையை கேட்டு பெற்றுக்கொண்டவர் புனித அந்திரேயா. இதனால் மிகப்பெரும் கொடுமையான சாவி இயேசுவின் பொருட்டு சந்தித்து கோதுமை மணியாக மண்ணில் மடிந்து விழுந்தார். 12 திருத்தூதர்களில் ஒருவரான அந்திரேயா இயேசுவை போன்று சிலுவை சாவை சந்தித்தவர். அவருடைய உடன் பிறந்த சகோதரரான சீமோன் பேதுருவும் சிலுவை சாவை சந்தித்தவர். இவ்வாறு மரணத்தின் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருவரும் தங்கள் குருநாதர் இயேசுவை பின்பற்றினார்கள். தங்களது வாழ்வில் இயேசுவை பின்பற்றியவர்கள் மரணத்திலும் இயேசுவை பின்பற்றினார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் மனப்பாங்கு பெற்றவராக திகழ்கிறார் திருத்தூதர் அந்திரேயா. பெற்றோர் குழந்தைகளுக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு விபிலியம் வாசிக்க வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும், சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என தங்களது குழந்தைகளுக்கு கற்பிக்கும் போது பெற்றோர் ஒவ்வொருவரும் நீங்கள் திருத்தூதர் அந்திரேயாவாகவே திகழ்கிறீர்கள். அதுபோன்றுதான் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் இயேசுவை அறிமுகம் செய்து வைத்து இயேசுவின் உறவில் நீங்கள் வளரச் செய்கிற போது ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியரும் மற்றொரு அந்திரேயாவே. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.